ongoing thing. ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேப்டன் மார்வல் விசஸ் தானோஸை பற்றி. இந்த வீடியோக்குள்ளே பிறகு முன்னாடி நீங்கள் நம்ம மிஸ்டர் காமிக்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கேப்டன் மார்வல் விசஸ் தானோஸை பற்றி பார்க்கலாம். முதல் கேப்டன் மார்வலை பற்றி பார்த்துட்டு அடுத்து தானோஸை பற்றி பார்க்கலாம். இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரில் பேட்டில் வச்சா யார் ஜெயிப்பாங்கன்றத கிளியராக பார்க்கலாம். இப்போ நம்ம கேப்டன் மார்வலை பற்றி பார்க்கலாம். கேப்டன் மார்வலோட உண்மையான நேம் பார்த்தீங்கன்னா கேரல் டென்வர்ஸ். இவங்க வந்துட்டு யூஎஸ் ஏர்ஃபோர்ஸில் இருந்து போகிறாங்க. அதுக்கப்புறமா சிஏஏயில் சேர்றாங்க. க்ரீ எம்பையர்லேருந்து ஒரு ஏலியன், அதாவது க்ரீன்ற ஒரு ஏலியன் வந்துட்டு இங்கே நம்ம எர்த்துக்கு வரும்போது அவரோட பவர்ஸ் எல்லாமே, அவர் பேர் கேப்டன் மார்வல், அவரோட பவர்ஸ் எல்லாமே நம்ம கேரல் டென்வர்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுது ஒரு நடைபெறாத சம்பவத்து மூலமாக. இந்த ட்ரான்ஸ்ஃபர்னால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேரல் டென்வர்ஸ் ஹாஃப் ஹியூமன், அதுக்கப்புறமா ஹாஃப் க்ரீ அந்த மாதிரி ஆயிடுறாங்க. இதுக்கப்புறமா இவங்களுக்கு நிறைய பவர்ஸ் கிடைக்க ஆரம்பிக்குது. அந்த கேப்டன் மார்வல் கேரக்டரோட எல்லா பவர்ஸுமே நம்ம கேரல் டென்வர்ஸுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அந்த பவர்ஸில் என்னென்னு கேட்டிங்கன்னா சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த், இவங்களால எங்கே வேணால் பறக்க முடியும், கையிலேருந்து லைட் எஃபெக்டை கொடுக்க முடியும், மற்றவங்க அட்டாக் பண்ணுறதை அப்சர்வ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அட்டாக் பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம கேரல் டென்வர்ஸ்ட பவர் கிடைக்குது. இப்போ நம்ம தானோஸை பற்றி பார்க்கலாம். தானோஸ் ஏருன்னு கேட்டிங்கன்னா டைட்டனில் பிறந்த ஒரு எட்டர்னலோட பையன். இவர் பார்த்திங்கன்னா இமோர்டல். இவர் இவருக்கும் பவர்ஸ் நிறையா இருக்குது. சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த், இவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சண்டை போடுவார். அதுக்கப்புறமா இவர் ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆல்சோ. நிறையா புதுசு புதுசாக நிறையா விஷயங்களை மார்வல் காமிக்ஸ்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே வர்றாரு. அதாவது நம்ம நெப்பிலாவை கூட இவர் க்ரியேட் பண்ணுவார், லைக் நம்ம விஷன் மாதிரி. அந்த மாதிரி இவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல் இமோர்டலாக. ஸோ இவரை சாகடிக்கவே முடியாது, ஆனால் தோக்கடிக்க முடியும். இப்போ நம்ம இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வச்சா யார் ஜெயிப்பாங்கன்றதை பார்க்கலாம். காமிக்ஸில் ரெண்டு மூணு தடவை நம்ம தானோஸை கேப்டன் மார்வல் இன்ஃபினிட்டி கேண்ட்லெட் இல்லாமல் தோக்கடிச்சிருக்காங்க. ஆனால் சில இடத்துல தானோஸும் இன்ஃபினிட்டி கேண்ட்லெட் இல்லாமல் நம்ம கேப்டன் மார்வலான கேரல் டென்வர்ஸை தோக்கடிச்சிருக்காரு. இந்த மாதிரி நிறைய இடத்துல மாற்றி இவங்க சண்டை போட்டிருக்காங்க. அதே நம்ம தானோஸ் கையில் இன்ஃபினிட்டி கேண்ட்லெட் இருந்துச்சுன்னா கேப்டன் மார்வலை அசால்ட்டாக தோக்கடிச்சிட்டு போயிடுவார். அப்படி கேப்டன் மார்வல் வந்துட்டு நம்ம தானோஸ் கையில் இன்ஃபினிட்டி கேண்ட்லெட் இல்லைன்னா அவங்கள தோக்கடிக்கிறது கொஞ்சம் ஈஸி. அதனால் கேரல் டென்வர்ஸ் இன்ஃபினிட்டி கேண்ட்லெட் இல்லாமல் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்ஃபினிட்டி கேண்ட்லெட் இருந்துச்சுன்னா தானோஸ் தான் வின் பண்ணுவார். அதனால் இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வச்சா தானோஸ் தான் வின் பண்ணுவார். இன்ஃபினிட்டி கேண்ட்லெட் இல்லாமையும் நிறைய இடத்துல ஜெயிச்சிருக்காரு. அதனால் இவங்க ரெண்டு பேருக்கும் பேட்டில் வச்சா ஜெயிக்க போகிறது தானோஸ் தான் அதிகபட்சமாக. அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மிஸ்டர் காமிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் எதை பற்றின வீடியோ உங்களுக்கு வேணுன்ற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் சீக்கிரமாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறோம்.